நாங்கள் இப்போது ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. எங்களோட ட்ரெயின் வந்துடுச்சு. நாங்கள் எங்களோட ட்ரெயினில் ஏறி டோக்கியோ ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஷியோமி ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் டோக்கியோ ஸ்டேஷனுக்கே இப்போ ட்ரெயின் ஏறியிருக்கோம். அங்கேருந்து ஒரு 10 to 15 minutes தான் ஆகும் எங்களுக்கு வந்து டோக்கியோ ஸ்டேஷனில் ஷின்கன்சன் ட்ராக்குக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே. அது ஒரு ஈஸியஸ்ட் வேங்கிறதுனால தான் நாங்கள் இந்த ரூட்டை வந்து எடுத்திருக்கோம். டோக்கியோ ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. நாவ் ஷின்கன்சன் ஏறுறதுக்காக நாங்கள் இங்கே வந்து கிளம்ப போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஷின்கன்சன் ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோம். கம், லெட்ஸ் கோ. இப்போ நாங்கள் ரீலோகேட் ஆகிருக்க இந்த ஷியோஹாமால பக்கத்தில் வந்து எந்த பெரிய ஸ்டேஷனுமே எங்களுக்கு கிடையாது. டைரெக்டாக போனோம் டோக்கியோ ஸ்டேஷன் தான். அதனால நாங்கள் மோஸ்ட்டாக இந்த மாதிரி வெளியில் ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஷின்கன்சனுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு டிக்கெட் வேணும். அந்த டிக்கெட்டுக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ண அந்த ரிசீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஷின்கன்சன் ட்ராக்குக்கு பக்கத்துலேயே ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்கும். அங்கே ஸ்கேன் பண்ணி நாங்கள் வந்து ஷின்கன்சனுக்கான டிக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதை தான் இந்த டிக்கெட் மிஷினில் வந்து நாங்கள் போட்டுட்டு ஷின்கன்சன் ட்ராக்குள்ளேயே வந்து என்ட்ரு ஆக முடியும். நான் எவ்வளோ டைம் ஷின்கன்சனில் போயிருந்தாலுமே ஒவ்வொரு டைம் நாங்கள் ஷின்கன்சனில் போகிறோம் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஷின்கன்சனோட ஸ்பெஷாலிட்டியே கம்ஃபர்டபுள் ப்ளஸ் ஸ்பீட். நாங்கள் ஐக்கன் வச்சுருக்கிறதுனால எங்களோட ட்ரிப்பில் மோஸ்ட்லி வந்து ஷின்கன்சன் வழியாக போகிறதுக்கு தான் பார்ப்போம். தோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து இதை விட ஒரு 1000-2000 yen கம்மியாக இருந்தாலுமே ஷின்கன்சனில் போகிறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். இன்றைக்கி நாங்கள் வந்து ரிசர்வ் டிக்கெட் தான் எடுத்துருக்குறோம். ஏன்னா போகும்போது கூட்டமாக இருந்துச்சுன்னா அன்ரிசர்வ்ல எங்களால் ஏற முடியாதுன்னு. எங்களோட கார் நம்பர் 7. இதுலேயுமே வந்து நம்ம நார்மலாக நம்ம ஊர் ட்ரெயினில் எப்படி வந்து நமக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தோம்னா அந்த காரில் தான் ஏறணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போ எங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கேன் அந்த கார் நம்பருக்கு தான் நாங்கள் உள்ளே ஏறியிருக்கோம். பட் அன்ரிசர்வ்ல வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் போய் நம்ம வந்து இன்னும் உட்காந்துக்க முடியும். ஸோ கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கான சீட்டில் மட்டும்தான் நம்ம அகாமடேட் பண்ணணும். இங்கே நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்க சீட் வந்து எனக்கும் பூசானுக்கு மட்டும்தான் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு சீட்ஸ் தான் இருக்கும். ஐக்கும் சப்போஸ் காலையில் எழுந்திரிச்சு போகிறதுனால தூங்கணும் அப்படின்னா அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஒரு 3 seater இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு யோசிச்சு. இங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, லைக் ஷின்கன்சனுக்கு பக்கத்தில் யாராச்சும் பீப்புள் நடந்து வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயுமே இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அதை தான் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 minutes வந்து ஷின்கன்சன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனாலே அதை வந்து பார்த்துட்ருந்தாரு. காலையில் 5:45 எந்திச்சு கிடுன்னு கிளம்பி ஷின்கன்சன் பிடிக்கணுங்கிற ஆர்வத்துலேயே வந்துட்டோம். ஆனால் ஷின்கன்சனில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் செம்ம தூக்கம் வந்துச்சு. இன்னும் ஏன்டா முழிச்சிட்ருக்க, தூங்குடா கைப்புள்ள அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நான் இந்த சீட்டை வந்து நல்லா பெண்ட் பண்ணி சாச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு ரெடி ஆயிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நடுவில் ஒரு சீட் ஐக்குனுக்கு விட்டுட்டு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். சின்ஸ் அந்த அன்ரிசர்வ்டில் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்ததுனால தான் எங்களால் இப்படி உட்கார முடிஞ்சுது. அப்படி இல்லை நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த சீட்டை வந்து விட்டு கொடுத்துட்டு நாங்கள் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கோம்ல டிக்கெட் எடுத்துருக்கோம்ல அதில் மட்டும்தான் உட்கார முடியும். சின்ஸ் அன்ரிசர்வ்டில் ரொம்ப காலியாக இருந்ததுனால நாங்கள் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டில் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும், பட் அன்ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா அன்ரிசர்வ்டில் வந்து நாங்கள் நின்றுட்டு ஒரு 2.5 hours அளவுக்கு நின்றுட்டே வர மாதிரி இருந்துச்சு. பட் ஐக்கூன் வச்சுருக்கும் போது அப்படி காலையில் நாங்கள் இந்த ஜேர்னியில் அன்ரிசர்வில் நின்றுட்டு வரணுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்கிறனால தான் ரிசர்வ் பண்ணியிருந்தோம் டிக்கெட்ஸை. ஸோ எங்கள் மடிமேலேயே உட்கார வச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட இனிஷியல் பிளானாக இருந்துச்சு. இப்போ வந்து அன்ரிசர்வில் 3 seats இருக்கிறதுனால இன்னும் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நாங்கள் லைக் மாறி மாறி கூட உட்காந்துக்க முடியும். ஐக்கூனுக்கு தனி சீட்லேயுமே உட்கார வச்சுக்க முடியும். கிட்டத்தட்ட எல்லா ஷின்கன்சனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சீட்ஸு மேலே இருக்க மேலே வந்து ஸ்டோரேஜ் ரேக்ஸு அதே மாதிரி நமக்கு சீட்ஸ் எல்லாம் பெண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து டேபிள் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கோ ஒரு டேபிள் அந்த மாதிரிலாம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து நான் ரிசர்வ்டு. ஸோ இந்த நான் ரிசர்வ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இது கம்பார்ட்மெண்ட் தள்ளி போனீங்கன்னா க்ரீன் காருமே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் காலையில் போகும்போது ரொம்பவே கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ சும்மா ஷின்கன்சனை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்க பிரைவேட்னு ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்மளோட சூட் கேசஸோ நம்ம எடுத்துட்டு வர திங்ஸ் நம்ம ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ண முடியாத திங்ஸ் எல்லாமே லக்கேஜ் எல்லாமே இங்க நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு நம்பர் லாக் பண்ணி வச்சுட்டு போக முடியும். இதே மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ்லயே இருக்கிறதா நான் என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன். இங்க வந்து ஒரு சின்ன
சின்னதாக பவுடர் ரூம் மாதிரி இருக்குது, ஸோ தட் ஒரு ஹேண்ட் வாஷோ அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி. ஷின்கன்சன்லேயுமே வந்து டாய்லெட்ஸும் சரி, ஒரு இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் ஏரியாஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ கிளீனாக இருக்கும். இப்போது ஷின்கன்சில் இருக்க இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் டாய்லெட் மாதிரி தான். இது வந்து விமென் அண்ட் மென் யூனிசெக்ஸும், ப்ளஸ் இதுலேயே வந்து கிட்ஸ்க்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சீட்டுமே இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா உள்ள ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது, அதுலேயே ஒரு அழகாக கண்ணாடி வச்சுருக்காங்க, அண்ட் அதுலேயே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு வாஷ் பேசன் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து ஜாப்பனீஸோட இந்த பிபிட் வச்ச பட்டன்ஸ் வச்ச டாய்லெட்டுமே இருக்குது. நான் வந்து ரொம்ப முன்னாடி போகும்போது ஷின்கன்சனில் இந்த மாதிரி பட்டன் வச்ச டாய்லெட்ஸ்னா அப்போ பார்க்கல. ஸோ இப்போ இந்த ஷின்கன்சில் தான் நான் வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு ஷின்கன்சில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து இதுலேயே வந்து சீட் கிளீனர் இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அது பிடிக்கல, ரொம்ப கிளீனாகலாம், சீட் கிளீனர்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த பேபி சீட் இருக்குல்ல, இது வந்து 24 months, 2 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களை மட்டும்தான் வச்சு நம்ம டயப்பர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஐக்குன்னு நாங்கள் குட்டியாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போகும்போதுலாம் எங்களுக்கு இந்த மாதிரியான டயப்பர் சேஞ்சிங் சீட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே ஷின்கன்சனில் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறது நியூ பார்ன் பேரண்ட்ஸ்க்கும் சரி, ஒரு டாய்லெட்ஸ் வச்சுருக்கவங்களுமே சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிசெக்ஸ் டாய்லெட் இருந்துச்சு, அப்புறம் இன்னொரு சைடில் ஒரு மென்ஸ்க்கு மட்டும் டாய்லெட் இருந்துச்சு. எல்லா கம்பார்ட்மெண்ட்மே மோஸ்ட்லி வந்து நான் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க. ஷின்கன்சன் உள்ள வந்து நம்ம ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த டோர்ஸ் எல்லாமே ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து டோர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட் டோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு நீட்டாக எல்லாமே பக்காவாக இருக்கும். இது ஷின்கன்சன் சொல்ல நம்பவே முடியாது. சில சமயம் வந்து இது ஃப்ளைட் அளவுக்கு தான் வந்து எங்களுக்கு ஒரு ஃபீல் தரும், அண்ட் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லாம் வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா அந்த விண்டோஸ்லாம் மறைச்சிக்கிற மாதிரி ஒரு கவர் மாதிரி இருக்குது, அதையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கேயே வந்து ஹேங்கர்ஸுமே இருக்குது. ஸோ நம்மளோட கோட்ஸோ இல்லை வந்து சூட்ஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து மாட்டி வச்சுக்கிறதுக்காகவும் சூப்பரான வியூ இருக்கும். ஷின்கன்சன்லேயே ஒரு சில ஷின்கன்சனில் வந்து நல்ல வியூ இருக்கிற மாதிரியான ஷின்கன்சன்லாம் ஏறினோன்னா அவ்வளோ ஆசமாக இருக்கும். அந்த ஜேர்னி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து போகிற மாதிரியே தெரியாது, ஒரு கப்பலில் உட்காந்து போகிற மாதிரியே இருக்கும், செம்மையாக இருக்கும். யாருமே ஆள் இல்லை அப்படின்னா நல்லா வந்து அந்த சீட்டை சாய்ச்சி விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம். அந்த ஒரு 2.5 hours ஜேர்னியுமே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டே போக முடியும். ஷின்கன்சனுக்குள்ளே ஏறி ஒரு 1/2 hour அப்படி இப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு சரி இனிமேல் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தோம். ஒரு 9:30 நாங்கள் இறங்க வேண்டிய டைம், 9:00 எழுந்துருச்சு. ஐயோ நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பதட்டமானேன். சரி இன்னும் 1/2 hour இருக்குல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப தூங்கிட்டு எழுந்திரிச்சு பார்த்தா நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷனை விட்டுட்டு அடுத்த ஸ்டேஷனில் போய் இறங்கியிருக்கோம். உனக்கு மட்டும் இல்லை, ஏதாவது புதுசா ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த பஸ் ஸ்டாப் மட்டும் எவனுக்குமே காதல கேட்காதரா. இறங்க ஒரு ஸ்டாப் தள்ளி விட்டேன் போய். நாங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்பை விட்டுட்டதுனால நெக்ஸ்ட் ஸ்டாப்ல போய் அது ரிவர்ஸ்ல வர ஷின்கன்சன்ல நாங்க வந்து ஏறணும். அப்பயும் சும்மா இல்லாம திருப்பி வந்து எங்க நாங்க உட்கார்ந்துட்டு இருந்த காருக்கு பக்கத்து கார் வந்து கிரீன் காருங்கிறதுனால அங்க எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். கிரீன் கார் வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் சொல்லலாம், ஆர்டினரி கார்ல இருந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். இதுல என்ன வந்து ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும், உள்ள வாக்வேயுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். அதுலேயே வந்து நல்லா இன்னும் நல்லா இன்க்ளைன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது, ப்ளஸ் ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இங்கே இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம வந்து சாப்பிட்றதுக்கான டேபிளும் சரி. கீழே வந்து ஃபுட் ரெஸ்ட்டுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அண்டு க்ரீன் காரில் வந்து ரெண்டு சீட்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் அந்த இடமே பார்த்தீங்கன்னா. நாங்கள் போன ஏறின இந்த ஷின்கன்சனில் வந்து க்ரீன் காரில் ஒரு ஆள் கூட இல்லை. இதுதான் வெரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஷின்கன்சனில் தப்பான ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டு திருப்பி ரிவர்ஸில் ஷின்கன்சனில் ஏறி வரோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ரிசர்வ்டு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தோம், ஒரே ஒரு ஸ்டாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களை வந்து இந்த ஷின்கன்சனோட கண்டக்டர் வந்து செக் பண்ணாங்க. இல்லை நாங்கள் தூங்கிட்டோம், அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்க போகிறீங்களா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஜப்பானில் இருக்கிறீங்க அப்படின்னா ஷின்கன்சனில் போய் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஷின்கன்சனில் ஏறி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். அதை நீங்கள் ட்ரெயின் கண்டக்டர்கிட்ட ஒரு தடவை செக்கும் பண்ணிக்கணும். ட்ரெயின் காருக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம்ஸும் இருந்துச்சு, அதே மாதிரி அந்த ஷின்கன்சனில் இந்த மாதிரி ஒரு பவுடர் ரூமும் இருந்துச்சு. இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான திங் நான் பார்த்தது என்னென்னா மல்டிபர்பஸ் டாய்லெட். இந்த டாய்லெட்டில் வந்து டிசேபிள்டு அண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குவாங்க, அண்ட் பேபிக்குமே வந்து இங்கே அந்த பேபி சீட் வச்சுமே இருக்கும். இதுவுமே ஒரு யூனிசெக்ஸ் ரெஸ்ட் ரூம் தான். இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு மல்டிபர்பஸ் ரூம் இருந்துச்சு. இந்த மல்டிபர்பஸ் ரூம் நாங்க வேற ஒரு ஷின்கன்சன்ல போகும்போது ஐகூன்காக யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து அது க்ளோஸ்டா தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்க, ஷிங்கன்சனில் ட்ராவல் பண்ணுறீங்க, குழந்தைங்களை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மல்டி பர்பஸ் ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபீட் பண்ணுறதுக்கோ சரி, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கோ சரி, அந்த மல்டி பர்பஸ் ரூம்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஊட்டிக்க முடியும். ஸோ ஃபீட் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கிறது தான் இந்த மல்டி பர்பஸ் ரூம். அதில் போய் ரொம்ப சிக்காக இருக்கும், நம்ம போய் தூங்கணும் அப்படின்னா கூட நம்ம அதில் போய் தூங்க முடியும். பட் ஷிங்கன்சனோட கண்டக்டர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு தான் இதை வந்து ஓப்பனே பண்ண முடியும். இதில் வந்து நாங்கள் ஒரு கப்பல் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் ஃபீட் பண்ணுறதுக்காக, ஐகோனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக இந்த ரூமை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளேயுமே ஒரு பெட்டு போட்டு மாதிரி இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மல்டிபர்பஸ் டாய்லெட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு பேபி சீட்டும் இருக்குது, அதே மாதிரி குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு நாம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் டிசேபிள்டெல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து ஃப்ளஷ் பட்டன்லேருந்து அண்ட் கால் பட்டன்லேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. ஷிங்கன்சன்னாவே அதில் நிறைய புது விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஷிங்கன்சனில் வந்து இந்த பட்டன் வச்ச விபத்தும் சரி, அதே மாதிரி ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு வந்து ஹேண்ட் சென்சார் வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளஷ் பண்ணுறதும் சரி, இதில் நான் இன்னொரு ஒரு புது விஷயம் என்ன பார்த்துருந்தேன் அப்படின்னா, இந்த டாய்லெட் சீட் இருக்குல்ல, இது மேலே இருந்துச்சு, அது வந்து கீழே இல்லாமல் மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கையை வச்சு கீழே இறக்கி விடாமல் அதுக்குமே டச் சென்சாருக்கு ஒரு பட்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம கையை வச்சோம் அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்ளாசட் சீட், அந்த சீட் டாய்லெட் சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கியிருந்து ஒரு எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் புதுசாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் தோயோ ஹஷியில் போய் இறங்கிட்டு திரும்பியும் ஹமமச்சு வந்து இறங்கியிருக்கோம். சரி, நாம தான் கரெக்டான ஸ்டாப்புக்கு வந்து இறங்கிட்டுமே, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ரீல்ஸ்க்கு இல்லைனா வீடியோஸ்க்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருந்தேன். இவர் வந்து ஏன் குறுக்க நடக்க பூன மாதிரி நடந்துகிட்டே இருக்கேன், நான் ஷிங்கன்சனை வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிகிட்டே இருந்தார். பட் ஓகே, ஷிங்கன்சன் எடுத்தானே நம்மளை எடுத்தானே, ரெண்டுமே சேம் பாப்புலாரிட்டி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான். என்ன சொல்றாங்க, சப்போஸ் நீங்கள் வந்து டோக்கியோலேருந்து டேரெக்டாக ஓசகா கியோட்டோ அந்த மாதிரிலாம் போகணும்னா கொதமோ ஷிங்கன்சனை விட இந்த ஹிக்காரி நொசோமிங்கிற ஷிங்கன்சன்லாம் போகலாம். ஸோ பொதுவாக வந்து இந்த ரெண்டு ஷிங்கன்சனுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது, ஒரே ஒரு வித்தியாசம் நிறைய ஸ்டாப்பில் நிற்கும், இது வந்து கம்மியான ஸ்டாப்பில் நிற்கும். இங்கே சுசுக்கியோட ஒரு ஷோரூம் ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. லைக் நம்ம ஷோரூம்லலாம் எப்படி காசு பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கு இங்கே பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே ஒரு பைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்க, பைக் அந்த சைட்ல இருக்கா மட்டும். பைக்கும் ஒரு காரும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து நாங்கள் காலையில் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அரௌண்ட் 7:30, நாங்கள் ஹமமச்சு வந்து ரீச் ஆகும்போது 10:00 ஆகிடுச்சு. நாங்கள் 9:30 வந்து ரீச் ஆகிருக்க வேண்டியது, தப்பான ஸ்டேஷன் மாதிரி இறங்கினதுனால எங்களுக்கு ஒரு 1/2 hour டிலே ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஹமமச்சு ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ஒரு டாக்ஸி பிடிச்சி தான் சுச்சியோட வீட்டுக்கு போக போகிறோம். ஹமமச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வைபாக தான் இருந்துச்சு எங்களுக்கு, ஏன்னா டோக்கியோவில் வந்து பயங்கர கூட்டமாகவும் இருக்கும், இங்கே ஹமமச்சுல அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ அவங்க வீட்டுக்கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஷியஸாக இருந்தது வீடுகள் எல்லாமே. அங்கே டோக்கியோவில் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கும். இங்கே சுச்சியோட வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 அபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரியான வீடாக தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் ஷிங்கன்சன் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஜப்பான் பற்றின இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பார்க்கறதுக்கு ட்ராவல் வித் இந்து ஜப்பான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல் வ்ளாகில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.